স্যার ওরুম স্যার নাম্বার দিচ্ছেন। ஐயா அனைவரும் சார்பாக நான் உங்களுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் ஐயா, எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, நிறைய பேருக்கு தூங்குறதுக்கு டைம் நிறைய கிடைச்சாலும் இப்போ இருக்கிற சீசன்ல தூங்குறதுக்கு நிறைய டைம், வெளியும் போக முடியாது, தூங்க முடியாது, தூங்கி எழுந்திருக்கலாம், இருந்தாலும் தூக்கம் வரல, தூக்கம் வரவங்க அந்த காலத்துல இருந்தே சொல்லிட்டாரு இருக்கு. அது சம்பந்தமா கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு. ஸோ அதனால தூக்கத்தை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் விளக்கம் சொன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம தூக்கத்தை பத்தி ஏற்கனவே ஒரு ஆர்டிக்கல், அந்த டேட் எதுவும் நினைவு இருக்கா? அந்த தூக்கத்தை பத்தி நம்ம ஒரு ஒரு கட்டுரையை எழுதியிருக்கிறோம். முடிஞ்சதுன்னு சொன்னா நம்ம அந்த ஒரு எத்தனை சின்ன புக்லெட் போடுற மாதிரி அதையும் கூட ஒரு புக்லெட்டா போட்டுடலாம். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அந்த ஆர்டிக்கிளை நிறைய பேருக்கு அனுப்ப வேண்டியது வருது. அதுல மெயினா என்ன சொல்ல வேண்டிய கருத்துன்னு சொல்லி சொன்னா, நம்ம தூங்குறதுக்கு முயற்சி பண்ணனா அது தூக்கத்துக்கு இடைஞ்சல். ஏன்னா தூக்கங்கிறதே எப்பவுமே அதுவாக தான் வரணும். நாம் ஆனால் எல்லாருமே வந்து நம்ம தூங்கலையேங்கிற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு இருந்ததுனால என்ன பண்ணிடுறாங்க, தூங்கணும் தூங்கணுங்கிற ஒரு எண்ணம் வந்து அந்த தூக்கத்தையே டிஸ்டர்ப் பண்ணிடுது. நம்ம கருத்து இது வந்து இந்த ஆர்டிக்கிள் வந்து 2017 ஜூன் மாத இதழில் அந்த தூக்கத்தை பற்றி ஒரு கட்டுரை போட்டிருக்கிறோம். விருப்பப்படுறவங்க நம்ம நம்ம நெட்டில் போனீங்கன்னு சொன்னால் அதை டவுன்லோட் பண்ணிக்கிடலாம். பண்ணனா அந்த இதையும் அதில் என்ன சொல்லியிருக்கோங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதனால் பொதுவாக வந்து என்னன்னு சொல்லி சொன்னால், தூக்கத்துக்கும் முயற்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. இப்போ நம்ம வந்து தூக்கத்தை பற்றி நாம் தெரிஞ்சுக்கிடுறோம்னு சொன்னால், இதை அப்ளை பண்ணி நான் தூங்குறேன்னுட்டு சொல்கிற மாதிரி அங்கே ஒன்றுமே கிடையாது. உண்மையிலே தூக்கம் எப்படி நடக்குதுன்னு சொன்னால், இயற்கையாக தான் நடக்குது. அப்போ இந்த இயற்கையாக நடக்கிற தூக்கத்துக்கு நாம் எப்படி ஒத்துழைக்கணுங்கிறத தான் நம்ம பார்க்கணும். இப்போ உதாரணமாக நிறைய தாட் வரும், நம்ம படுத்ததுக்கு பிறகு நிறைய தாட் வருது. அப்போ இந்த தாட் வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுமா? ஏன்னா நிறைய தாட் நம்ம தேவையில்லாத சிந்தனைகள்லாம் வந்ததுன்னு சொன்னால் அது தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ண தானே செய்யும்ங்கிற மாதிரி தான் ஒரு ஐடியா நமக்கு தோணும். ஆனால் உண்மையில் எந்த தாட்டுமே தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணாது. அதனால நம்ம தாட்டை கண்டு நம்ம பயப்பட வேண்டியதில்லை. நிறைய தாட்டு வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம எதுக்கு பயப்படணும்னு சொல்லி சொன்னால், அந்த தாட்டை வந்து திங்கிங்காக மாற்றாமல் இருக்கணும், அவ்வளோதான். சப்போஸ் வந்து இப்போ நம்ம படுத்துருக்குறோம், நாளைக்கு செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலையை பற்றியே ஒரு தாட் வருது. உடனே நமக்கு என்னன்னு சொன்னால், ஆமாம், அந்த முக்கியமான வேலையாக இருக்க, நாம் அதை கொஞ்சம் எப்படி பண்ணணும் என்னங்கிறது நாம் கொஞ்சம் யோசிச்சா தான் நல்லதுன்னு நினச்சி நீங்களாக அதை பற்றி திங்க் பண்ணான்னா பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம வந்து கொஞ்சம் வைப்ரேட் ஆகிடுவோம், நம்ம கொஞ்சம் உயிர் துடிப்போட மாறிடுவோம். அது நம்ம நம்ம வந்து நம்மளை ஆக்டிவேட் பண்ணிட்டுன்னு சொன்னால் பிறகு இந்த தூக்கத்தினுடைய இது குறைஞ்சிரும். அப்போ நாம் வந்து தானாக நிகழ்கிற மாதிரி பார்த்துக்கிட்ட மொழி நாம் எந்த இதுலேயும் ஈடுபடக்கூடாது. சப்போஸ் முக்கியமான வேலையாக இருக்குதுன்னு சொல்லி சொன்னால் அது வேறு விஷயம். ஆனால் பொதுவாக நாம் எப்போவுமே படுத்ததுக்கு பிறகு நாம் எதையாவது ஒன்றை பற்றி திங்க் பண்ணணுங்கிற மாதிரி அவசியங்கள் ஏதாவது வந்தாலும் கூட முடிஞ்ச அளவில் அதை மறுநாள் நிட்டு ஒத்தி போட்டுறணும். எழுமன பிறகு பார்த்துக்கலாம், தூங்கி முடித்த பிறகு அதை பற்றி பார்ப்போம், இப்போதைக்கு நம்ம எதையுமே என்டர்டெயின் பண்ண வேண்டியதில்லைங்கிற முடிவுக்கு வந்துட்டோம்னு சொன்னால், அப்போ தாட் வரத்தான் செய்யும். வர்ற தாட்டெல்லாம் நமக்கு வந்து அது ஒரு மேட்டரே கிடையாது. அதனால் அந்த நம்ம எந்த தாட் வந்தாலும் அதை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை, அது வந்துட்டு அதுவாகவே போயிடும், அது தானாகவே இது வந்துடும். சொல்லப்போனான்னு சொன்னால், நம்ம கனவு எத்தனையோ கனவுகள் ஏற்படுது, தூங்கும்போது கனவு ஏற்படுது. அந்த கனவு வந்து தூக்கத்தை டிஸ்டர்பன்ஸாக இருக்கான்னு பார்த்தான்னு சொன்னால், நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது தான் கனவே வருது. அதனால் கனவு வந்து தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அந்த கனவு வந்து ஏதாவது ஒரு மோசமான கனவு வந்து நம்மளை உலுக்கி விட்டுட்டுன்னு சொன்னால் மட்டும்தான் தூக்கம் டிஸ்டர்ப் ஆகுது வழியே. ஒரு சாதாரண ஒரு ஆவரேஜான கனவுகள் வந்து நம்ம தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதில்ல. அதனால் வந்து அந்த தூக்கத்துக்கும் அந்த கனவுங்கிறது ஒரு தாட்டு தான். அதே மாதிரி கனவுக்கோ தாட்டுக்கோ தூக்கத்துக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது, நாம் வந்து
இரவு தான் நம்ம தூக்கம் பண்ணணும், தூக்கம் வேணுங்கிறது நமக்கு முக்கியம். பகல் தூக்கத்தை பற்றி நம்ம கவலை இல்லை, பகலில் தூக்கமே வரமாட்டாங்கன்னு சொன்னாலும் பிரச்சனை இல்லை, தூங்காமல் இருக்கிறது கூட நல்லது தான். அதனால் பகல் தூக்கத்தை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இரவில் நம்ம தூங்குறதுக்கு மட்டும் ஒரு ஒரு சில ஒரு ஒழுங்குமுறை என்ன பண்ணிக்கிடன்னு சொன்னால், ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் படுக்கிறது, குறிப்பிட்ட நேரத்தில் எழும்புறதுங்கிற ஒரு பழக்கத்தை மட்டும் வச்சுக்கணும். முடிஞ்ச அளவில் மேக்சிமம் நம்ம அதை மட்டும் நம்ம முயற்சியில் கொண்டு வர்றதுன்னு சொன்னால், அந்த அந்த டைமை கீப்அப் பண்ணுறது மட்டும்தான் நம்முடைய வேலை, படுக்க வேண்டியது நம்ம வேலை. தூங்கிறது தூங்காதது வந்து இயற்கையினுடைய பொறுப்பில் விட்டுருங்க, அது நாம் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்ல. எந்த முயற்சி பண்ணாலும் அது தூக்கத்துக்கு விரோதமாக போயிடும், அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை வந்து கொஞ்சம் சுறுசுறுப்படைய வச்சிடும். அதனால் நம்ம வந்து தூக்கம் வரலையேன்னு நினைக்கிறது கூட நமக்கு ஒரு தூக்கத்துக்கு எதிரானது தான். ஏன்னா வர்றது வரலையேன்னு சொல்லி நீங்கள் ஒரு ஒரு வருத்தத்தை நீங்கள் டெவலப் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னால் அது ஏதோ ஒரு வகையில் நம்மளை ஆக்டிவேட் பண்ணிடும். அப்போ அந்த ஆக்டிவேட் பண்ணுறதும் போது அது தூக்கத்துக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும். அதனால் தூக்கம் வந்தாலும் ஓகே, வரலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு வந்துடுங்க. நம்ம தூங்குறதுக்கு தான் முயற்சி பண்ணுறோம், அதுக்காக தூக்கம் வர வேண்டாங்கிற அர்த்தம் இல்லை. ஆனால் நாம் வந்து எதிர்பார்ப்பை வந்து வந்தாலும் ஓகே வரலனாலும் ஓகேங்கிற மனநிலைக்கு நம்ம வந்துடணும். வந்துட்டு நீங்கள் ஃப்ரீ ஆகிடணும். ஃப்ரீ ஆகிட்டோன்னு சொன்னால் அந்த மைண்டில் அந்த தூக்கம் தானாகவே வந்துடும். அதனால் அதை பற்றி நம்ம ஒரி பண்ண வேண்டியதில்லை. தூக்கம் ப்ராப்பராக தூங்கிட்டோமா தூங்கலையாங்கிறதெல்லாம் கூட நம்ம உண்மையிலேயே நம்ம அந்த ஒரு நல்லா தூங்கணுங்கிற நோக்கத்துக்கு தான் நம்ம இதை பற்றி சிந்திக்கிறோம். பட் இருந்தாலும் கூட அதுக்கு தீர்வுங்கிற அம்சத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தூக்கத்தை நம்ம மைண்ட் பண்ணாமல் தான் இருக்கணும். சரியாக தூங்காமல் போனாலும் கூட அதை மைண்ட் பண்ணக்கூடாது, அது உடம்பு அதை பார்த்துக்கிடும். தூக்கம் வேணும்னா தூக்கத்தை தானாகவே கொண்டுக்கிடும், நாம் ஒன்றும் பண்ண தேவையில்லைங்கிற மாதிரி அந்த ஒரு முடிவுக்கு வந்துடணும். வந்துட்டோன்னு சொன்னால் தூக்கம் நேச்சுரலாகவே வந்துடும்.